உலகத்திலே முதல்ல நல்லதா இருக்கும். கொஞ்சம் பணம் ஆற ஆரம்பிச்ச உடனே பணாசை வந்துடும். கொஞ்சம் இன்னும் வேணும் இன்னும் வேணும். ஊழியத்துக்கு வந்தவங்களுக்கு நான் சொல்றேன், இது ஆன்லைன்ல ஊழியத்துல கேட்டுட்டு இருக்கிறவங்க சொல்றேன், ஆரம்பத்துல இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும் நான் விழுந்து கிடந்தான்னு. நீ இப்பொழுது தசமம் கூட கூட உனக்கு பணாசை வந்துட்டு ஃபாரின்ல எப்படியாவது எழுதி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் மதுரையில் இருக்கிற பஸ் எல்லாம் படம் எடுத்து இது என் ஊழியத்துக்கு வாழ்க்கை என் ஊழியத்துக்காக நான் வாங்கினதான பஸ் இவ்வளவு கேவலம் பார்த்தீங்களா? அப்படி எழுதியிருக்கான் ரிப்போர்ட்டு. கடைசியில் அந்த ஆள் செத்தே போனான், அந்த ஊழியக்காரன் செத்தே போனான். மேன்மையிலே பிரதானமாக தான் அழைச்சாரு, எல்லாத்தையும் ஒண்ணு போல தான் அழைச்சாரு. ஆனா இன்னைக்கு அந்த மனுஷன் இல்லை, செத்து போனான். அவனுடைய குடும்பம் சீரழிந்து. ஆனா இன்னைக்கு உங்க குடும்பம் சீர்லிய கூடாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கத்தர் வந்தார். அதனாலதான் இவர்கள் எல்லாம் யார், வீண் மாயை பற்றி கொண்டிருக்கிறவர்கள். இதெல்லாம் வீண் மாயை. இங்க கொடுக்கிற தசம பாகம் ஒரு வயிற்றுக்கு போதும், இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா வீண் மாயை. கார் இவ்வளவு கொடுத்துருக்காரு இது போதும், அதுக்காக 10 கோடிக்கு ஒரு கார் வச்சனால் நான் வீண் மாயை பற்றி கொண்டிருக்கிறேன். பெரிய பெரிய பங்களா 10 நான் நினைச்ச 10 பங்களா கட்டலாம், அதெல்லாம் வேணும்னா நான் வீண் மாயை. உனக்கு ஒண்ணு ஒரு வீடு போதும்பா, 2 ரூம் போதும், அவ்வளவுதான். யாங்கிச்சோ வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய பாஸ்டர், 10.5 லட்சம் விசுவாசிகளை வச்சிருக்கிறவரு 2 ரூம் தான் வச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் இதெல்லாம் வீண் மாயை. வருகிற புகழ், மனுஷரால் வருகிற புகழ் பெருமை எல்லாம் இன்னைக்கு மனுஷன் தூக்குவான், இன்னைக்கு விசுவாசிகள் என்ன தூக்குவாங்க, நாளைக்கு எப்ப கீழே போடுறாங்கன்னு தெரியாது. இதான் மீன் மாயை. அதனால என்னை என்னுடைய வாழ்க்கையில அதை அப்படி ஸ்டடி பண்றாரு, ஸ்டடி பண்றாரு. அதனாலதான் எப்படி கொண்டாடுறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும், அந்த லெவல்ல கத்தர் கொண்டு வர்றாரு. அதுக்கு ட்ரெயின் அப் பண்றாரு. ஒரு நாள் பைபிள் காலேஜில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு விரோதமாக அகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க, மம்மி ஒரு செகண்ட் கூட இந்த பைபிள் ஸ்கூலில் நான் இருக்க மாட்டேன், தயவுசெய்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க. அப்படியாடா உனக்கு இருக்க முடியாதா, சரி வந்துரு, பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வெளியே கொண்டு வரேன். ஒரு ஃபேக்கல்டி வந்தார், என்ன சார்ஸ் எங்கே கிளம்பிட்ட, எனக்கு இந்த பைபிள் ஸ்கூல் பிடிக்கல, எங்க போற, வேற எங்கேயும் போகல, பேசாம அக்காடின்னு வாசிச்சுட்டு அப்படியே ஊழியத்தை செஞ்சு முடிச்சிருதேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் வருது. இப்ப நீ ஓடிக்கிட்டு இருக்கிறதால இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, காலாட்கள், காலாட்கள். இன்னும் ஒரு நாள் வருகிறது, குதிரைகளோடு கூட நீ ஓட போகிறாய். எப்படி ஓடுவாய், காலாட்களோடு கூட ஓட முடியாவிட்டால், இந்த 120 பேரோடு கூட உனக்கு ஓட முடியாவிட்டால், உன்னை நம்பி கத்தரை எப்படி 2000 பேரை கத்தர் கொடுப்பார். அதற்கு தான் உன்னை டெஸ்ட் பண்ணினார். உள்ளபோ உள்ளபோ பைபிளப்படி, நான் சொல்றேன் பைபிளப்படி. அவர் நான் இன்னைக்கும் தேங்க்ஃபுல்லா பார்ப்பேன், இன்னைக்கும் உயிரோட இருக்காரு ஏசி ஜார்ஜ். காலாட்களோடு கூட ஓடும் பொழுது கத்தர் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். அதான் நீதிமான்கள் எல்லாவற்றிலும் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு பெரிய துன்பம் உண்டு, துக்கம் உண்டு. கத்தர் போட்டதான குழி என்ன, யோசேப்புக்கு கத்தர் ஒரு குழியை போட்டார், அது நீதிமானுக்கு வரும் கோத்திரம். ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 34:24 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. ஊழியக்காரன் முதல்ல போடுறது என்ன தெரியுமா, தண்ணீர் உள்ள குழியில போட மாட்டாரு, தண்ணீர் இல்லாத வெறும் குழி, அமிழ்ந்து போகிறதான குழி. என்ன மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறதான வாக்கு தத்துவம் வரும், கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, அப்படியாக்கும் இப்படியாக்கும், வானத்தை புடுங்கிருவேன் அப்படின்னு சொல்றவனுக்கெல்லாம் நான் சொல்றேன் கேளு, கத்தர் உன்னை எப்படி வச்சிருக்காரு தெரியுமா, யோசேப்பு போல முதல் ஸ்டெப் உனக்கு எடுத்த எடுப்புல பெரிய சபையை கொடுக்க மாட்டாரு, ரெண்டாவது தான் கத்தர் கொடுப்பாரு. நீ எப்படி இருக்க, இந்த சபையை தாங்க முடியுமா, வளைக்கிற வளைப்புக்கெல்லாம் வருவியா அப்படின்னு கத்த தாங்கி பார்க்கிறாரு. அதனாலதான் யோசேப்புக்கு ஊத்திரம் வந்தது, வெறும் குழி, தண்ணீர் இல்ல, தனிமை.
அவனை தூக்குறதுக்கு ஆள் இல்ல. அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு தெரியல, எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியல. அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குழி, அதுல தண்ணீர் இல்லாத குழி. ரெண்டாவது உங்களையும் என்னையும் வழி நடத்துதான் அந்த குழி. குழிதான் தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. மாரா என்கிறதான இடத்துக்கு வரும் பொழுது அங்கே குடிக்க தண்ணீர் இல்லை. ஜனங்களை அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார், இந்த நேரத்தில் அவன் எப்படி இருக்கிறான். ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. மாசம் 100 ரூபா கொடுப்பாங்க அசம்பிளியில, வர்ற தசமம்பாலாம் பழைய பாஸ்டர் வீட்டுக்கு போயிடும். அதில் 10 ரூபா தசமமாக எடுத்துக்கிடுவாங்க, 90 ரூபா கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நேரம். இந்த குவாலிட்டி ஹோட்டலில் ஒரு கப் சாப்பாடு, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. சாப்பிட முடியலன்னா துட்டு கிடையாது. சில நேரத்தில் ஊழியத்துக்கு போவேன், நான் போய் என்னைய போய் பண ஆசை இல்லைங்கிறேங்க. எனக்கு பண ஆசை இருந்ததியா அப்படிமே, இல்லைப்பா உனக்கு பண ஆசை இல்லை. அப்படியே ரோட்டில் இறங்கி போவேன், மூக்கு பீரில் நான் இறங்கி போயிட்டு இருக்கவது, ஐயா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோமிட்டு போங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோமிட்டு போங்கம்மாங்க. வீட்டுக்குள்ளே போவேன், 10 ரூபா கொடுப்பாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் 10 ரூபா கொடுப்பாங்க. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி தான் நான் வளர்ந்துவேன். இன்னைக்கெல்லாம் ஊழியக்காரங்க ஏர் கண்டிஷன் ரூம்லேயே பிறந்து வளர்ந்துருக்காங்க. அதனால கஷ்டம் என்னென்னு தெரில. நீ குழியில், அந்த குழியில் போடப்பட்டால் தான் கர்த்தருடைய அன்பு உனக்கு புரியும், அங்கேருந்து எப்படி தூக்குறாருன்னு உனக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியே வருவேன், எண்ணி பார்ப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், 300 ரூபா கிடச்சிருக்கோம், அப்பா இந்த மாசத்தெல்லாம் சம்பாதிச்சிடலாம், 3 வேளை சாப்பிடலாம். இதுக்கு தான் நான் கோட்டை கட்டுறதுக்கு ஆண்டு விட்டு கேட்கல. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் வளர்ந்தேன். ஏன் கத்தர் என்ன அந்த பாதையில கொண்டு போனாரு? அதுக்குள்ள எனக்கு ஒரு ஆத்தும பாரம் வந்தது. அது பணாசன்னு சொல்ல முடியாது, இப்படியாவது வைத்த நிரப்பணுமே. ராத்திரிலாம் அங்கங்க போய் வீடுகளை சந்திச்சு, சைக்கிளும் கிடையாது ஸ்கூட்டரும் கிடையாது, அப்படியே 11 மணி 12 மணிக்கு திரும்பி வருவேன். ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிசைகளுக்கும் போய் ஜோமனுவேன். 2 வயசு பிள்ளைலாம் தாயின் இடுப்புல இருந்து பேயாடும், அதெல்லாம் விரட்டுவேன். அந்த வாரம் பார்ப்பேன், ஆகா இந்த வாரம் கொடி கட்டி பறக்கும் ஊழியம், ஆட்கள் எல்லாம் ஓடி வந்துருவாங்கன்னு நான் யோசிப்பேன். ஆனா ஒரு சுடுகஞ்சு வராது. அப்பந்தான் நான் சோர்ந்து போவேன், ஆண்டவரே பட்டினியோடு கூட ஊழியம் செய்றேன், என் ஊழியத்தை நீர் அங்கீகரிக்கலையே, என்ன நெருக்கம், செழிப்பான மேடுன்னு சொன்னீரே அந்த மேடு எனக்கு கிடைக்கலையே. காரணம் என்னன்னா, எந்த நேரத்தில் நீ உபத்திரவத்தை தாங்க கத்தர் கற்றுக் கொடுக்கிறாரு அந்த இடத்துல. ஊட்டி என்கிறதான இடத்துக்கு நான் ஒரு நாள் அப்படியே பிக்னிக் போயிருக்கும் பொழுது திடீர்னு ஹாய் ஹூய் ஹாய் ஹூய்னு சத்தம் கடிச்சு, என்னன்னு வெளியே போய் பார்க்கிறேன், ஒரு 20-25 பேர் கராத்தே, அதில் ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு, எக்ஸசைஸ் செய்யறாங்க, செஞ்சு முடிச்ச உடனே அதுக்கு பிறகு அப்படியே சுத்திட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் அதே டயர்டோடு அவன் போய் சுத்தணும், களைப்படைய தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. எதுக்கு கராத்தையில மாஸ்டர் ஆனா அந்த ட்ரைனிங் வழியா அவன் போனோம். நீ ஊழியத்துல ட்ரைனிங் ஆகணும்னா இந்த பாத வழியா போனோம், விசுவாசத்துல ட்ரைனிங் ஆகணும்னா இந்த பாத வழியா போனோம், செல் லீடர்ஸ் இந்த பாத வழியா போனோம். அப்பந்தான் உன்னை மேன்மைப்படுத்துவாரு. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து கத்தர் உன்னை மேன்மைப்படுத்த முடியாது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்காரு. அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, உடனே எல்லாரும் ஓடினாங்க. சிலர் இந்த மலை இறக்கத்துல மலை ஏத்தத்துல ஓட முடியாதபடி கீழே விழுந்தவனை போட்டு அடி அடி அடிக்கிறான் மாஸ்டர். எழுந்துருடா எழுந்துருடா, வந்த உடனே திருப்பி உட்கார வைப்பானா, இல்ல திரும்பி எக்ஸசைஸ். இதே போலதான் ஒரு உலக மனுஷனே கரத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும் பொழுது ஊழியத்துல கத்தர் எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறார், ஊழியத்துல எவ்வளவு கற்றுக் கொடுக்கிறார். நான் பார்த்துட்டேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் பேசுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது, ஆனால் ஒரு நாள் வருகிறது. இப்பொழுது எப்படி பார்க்கிறோம் இந்த ஊழியத்தை குறித்து, கண்ணாடியில் ஒரு நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் ஒரு நாள் வருகிறது அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ரெண்டு விதமான அழைப்பு. இப்போ நிழலாட்டமாய் பார்க்கிறோம், பரலோகத்தின் ஆராதனை நிழலாட்டமாய் பார்க்கிறோம், ஆனால் ஒரு நாள் வருகிறது அவரை முகமுகமாய் பார்ப்போம். இது எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் சேர்த்தே பேசுகிறேன். யோசேப்பை
குழியிலே போட்டார்கள். சிம்சோன் சொன்னான், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வந்தது. பட்சணம் வந்தது யார் மூலமாக? அவனை எதிர்த்துதான் அவனுடைய சகோதரனை அவனை குழியிலிருந்து தூக்கிவிட்டார். இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய போகிறதான காரியம், உனக்கு உரதமாய் யார் இருந்து உன்னை குழியிலே போட்டார்களோ அவர்களை வைத்தே உன்னை தூக்கி விடுவார். இது உறுதி, இது சத்தியம். அவர்களுக்கு முன்பாகவே நீ உயர்த்தப்படுவாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ சில நேரத்தில் சொல்லுவ, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படிதான் போகணுமா, வாழ்க்கையில இப்படிதான் போவோம். மோசையை பார்த்து கத்த சொல்ல, மூன்றாவது விதமான தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? மோசையை பார்த்து கத்த சொல்லுகிறார், மலையை அடி என்று சொன்னார். அந்த மலை யார்? கிறிஸ்து. அந்த மலை கிறிஸ்துவாகிய கண்மலை, வார்த்தை என்கிறதான கண்மலை, அதை அடி. கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும், இரண்டாவது முறை அடிக்க பிதா ஒப்பு கொடுக்க மாட்டார். அடி என்று சொன்னார். ஆனால் மோசே என்ன செய்தான் தெரியுமா? இரண்டாவது விஷயம், ஜனங்கள் முணுமுறுக்கும் பொழுது, இந்த ஜனங்களை நான் பெற்றேனா என்று சொல்லி இரண்டாவது தடவை கண்மலையை ஓங்கி அடித்தான். ரெண்டு முறை அடித்தும் அவனுக்கு தண்ணீர் வந்தது. மோசேயை கண்மலையிலே தண்ணீர் வர செய்தார். அந்த தண்ணீர் யாருக்காக வந்தது? உங்களுக்காக வந்தது. என் வாழ்க்கையில பயங்கர வேதனை, சில நேரத்தில் நிந்தனை. போன வாரம் தம்பி சொல்லும் பொழுது, அன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் பார்க்கல, பேச முடியல, அப்படியே கண்ணா ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுதும் இப்படித்தானா? ஒரு நல்ல நாளாவது கிடையாதா? கண்மலையை பார்த்து அடினா என்ன அர்த்தம் தெரியுமா? சில நேரத்தில் நீங்களும் நானும் அடிக்கிறோம். ஒரு முறை ஏற்கனவே சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, ரெண்டாவது முறை நீ அடிக்கிறியான பாக்குறாரு. ஆனா அடிச்சாலும் உன் ஊழியத்தில் எடுத்து உபயோகிக்கிறாரு, உன்னை செல் மீட்டிங்ல எடுத்து உபயோகிக்கிறாரு, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறதுல உன்னை எடுத்து உபயோகிக்கிறாரு, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுல உன்னை உபயோகிக்கிறாரு. அவருடைய கடமை முடிஞ்சு போகல. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவரை பார்த்து கண்ணில இருந்து மாலை மாலையா கண்ணீர் வடியுது. பக்கத்தில் இருக்கிற டாக்டர் சொல்றாங்க, பாஸ்டர் 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 பேசாம இருக்காதீங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிருவீங்க, கோமா ஸ்டேஜுக்கு போயிருங்க. பேசவே இல்லை. எனக்கு என்ன பேசுறாங்க? இவர் யார்? இவர் பேர் என்ன? அமல்ராஜ். இவர் பேர் என்ன? எஸ் எஸ். கரெக்டா சொல்றீங்களே? ஆமா. கடைசியில் போன வாரம் வந்துதான் இந்த டாக்டர்கிட்ட நேர வீடியோ கால் அனுப்புனாங்க, பாஸ்டர் பேசவே மாட்டேங்கிறாரு, கோமா ஸ்டேஜுக்கு வந்து தர்றோம்னு நாங்கள் டவுட் பண்றோம். நான் சொன்னேன், நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓவர் டிப்ரெஷன் என்னுடைய வாழ்க்கையில வந்ததான ஓவர் டிப்ரெஷன் யாருக்கும் வரக்கூடாதுங்க. தாங்க முடியாத டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன்ல அப்படியே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, யோபுவுக்கு 6 மாசம் தான் டிப்ரெஷன், யோசேப்புக்கு 33.5 வருஷம் தான் டிப்ரெஷன், ஏன் உமக்கே 3.5 வருஷம் தான் டிப்ரெஷன், ஆனா எனக்கோ வாழ்க்கை முழுவதும் சிறை தண்டனை கைதி போல என்ன வைத்திருக்கிறதே? இது உண்மை, உமக்கே நியாயமா கேட்டிருக்கிறேன். இதுதான் கண்மலையை அடிக்கிறது. இப்ப கூட கண்மலையை அடிச்சுதான் வந்தேன், இப்ப அடிக்கல, நேத்து அடிச்சேன். ஆண்டவரே, அவங்களுக்கெல்லாம் பரிசுத்தமானங்களுக்கு ஒவ்வொரு மாசத்தை வச்சிருக்கிறாரு, உமக்கென்று ஒரு 3.5 வருஷத்தை வச்சிரு, யோசேப்புக்குன்னு சில வருஷங்களை வச்சிரு, எனக்கு ஆயுசு நாள் முழுதும் டிப்ரெஷன் தான், இப்படியே போடணுமா, நான் அனுதினமும் சாக வேண்டுமா? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டேன். ஆனா இது கண்மலையை அடிக்கிறது. அந்த நேரத்திலும் தண்ணீர் அந்த கண்மலையிலே இருந்து வந்தது. இது மோசே கொடுத்ததான தண்ணீர், மோசைக்கு கத்தர் கொடுத்ததான தண்ணீர். இன்றைக்கு கத்தர் என் டிப்ரெஷன்ல இருந்து நான் பேசி கண்மலையை அடிச்சுட்டு வந்தாலும் கூட உனக்கு கத்தர் வசனம் என்கிறதான தண்ணீரை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. வார்த்தை என்கிறதான தண்ணீர் யார் நிமித்தமாக? என் நிமித்தமாக அல்ல, உங்களுக்காக கத்தர் கொடுக்கிறார். என்னை ஏன் கத்தர் ஆரோக்கியமா வைத்திருக்கிறார்? உங்களுக்காக. நீங்க இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்பை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள்லாம்